வணக்கம் நண்பா இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்னை மாநகராட்சியில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எது மாதிரியான வேலை என்றைக்கு லாஸ்ட் டேட் அதெல்லாம் தாங்க ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்றுமே இல்லைங்க சென்னை மாநகராட்சியில் வந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கான காலி பணியிடங்கள் தாங்க இது அதாவது ஒரு ஒரு புதிய திட்டத்தின் கீழே வந்து வாய்ப்பு கால் எடுப்பாங்க இது வந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்காக ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது மாதிரியான வேலைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தூய்மை பணியாளர் உதவியாளர் அப்புறம் வந்து இந்த கனரக வாட்டுனர் ஓ சாரி கனரக வாகன ஓட்டுநர் பேட்டரி ரிக்ஷா ஆப்ரேட்டர் ஸோ இது மாதிரியான நான்கு விதமான வேலை வாய்ப்புக்கு தாங்க ஆள் எடுக்கிறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எயித் டென்த் டுவெல்த் ப்ளஸ் மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகேங்க நிர்வாகம்னு பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி அதாவது சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அமர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் காலி பண்ணிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வேக்கன்சி இருக்குதுங்க தேர்வு முறைன்னு பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு ஸோ எழுத்து தேர்வு கிடையாது எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாதுங்க ஸோ அந்த நேர்முக தேர்வு நடைபெறும் தேதிகள்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை ஓகேங்களா ஸோ இன் பிட்வீன் இந்த கேப்பில் நீங்கள் என்றைக்கு வேணால் இப்போ அட்டன் பண்ணலாங்க அதாவது எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தீநகர் பார்த்தசாரதிபுரத்தில் உள்ள சோமசுந்தர விளையாட்டு மைதானத்தில் நேர்முகத் தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இருக்காங்க இப்போ இந்த நேர்முக தேர்வுக்கு போகும்போது நம்ம என்னென்னலாம் கூட கொண்டு போகணும் அதுன்ற இப்போ பார்த்துடலாம் ஸோ நீங்கள் இந்த நேர்முகத் தேர்வுக்கு போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய வீட்டு முகவரி சான்றிதழ் ப்ளஸ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓகேங்களா அது வந்து பேங்க் பாஸ்போர்ட் புக் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துன்னு போனால் போதுங்க ப்ளஸ் நீங்கள் ரீசெண்டாக எடுத்த நான்கு புகைப்படங்கள் உங்களுடையது அதை எடுத்துன்னு போனாங்க ப்ளஸ் உங்களுடைய பள்ளி சான்றிதழ் ஓகேங்களா அதாவது இப்போ நீங்கள் தென்த்து தான் படிச்சிருக்கீங்கன்னா வந்து தென்த்தோட மார்க் ஷீட் ஒரு டிசி இல்லை நான் டுவெல்த்து படித்தீங்கன்னா வந்து டுவெல்த்தோட மார்க்ஷீட் ஒரு டிசி உங்கள் கூட நீங்கள் கொண்டு போனோங்க அது நேர்முகத் தேர்வு நடைபெற இடம் உங்கள் சொல்லிவிட்டு அது நேர்முகத் தேர்வு நடைபெறும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை உங்களுக்கு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அந்த சோமசுந்தர விளையாட்டு மைதானத்தில் ஓகேங்களா ஸோ மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அவங்களே வந்து அவங்களுடைய அஃபிஷியல் நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் டபுள் த்ரீ ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ஃபோர் ஒன் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் டபுள் சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைனாக சொல்லிடுவாங்க மேலும் இது மாதிரியான வேலைவாய்ப்பு செய்திகளை பெற மை எக்ஸாம் சேனல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்